அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃபன் ஐட்டம்ஸ்க்கான சாம்பார், இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இப்போ வந்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. பருப்பு, தோரம் பருப்பு வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சாச்சு. எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் இது பொரியட்டுன்னு சொல்லிட்டு கிள்ளி வச்ச வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி, இடித்து வச்ச பூண்டு, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு ரெண்டு மூணு வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா இப்போது வதக்கிக்கலாம். இது நல்லா எல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்ச துவரம் பருப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி. தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். பாருங்கள், டிஃபன் ஐட்டமுக்கு வந்துட்டு நம்ம புளி ஆட் பண்ண வேண்டாம். இட்லி மாவில் இருக்க அந்த புளிப்புக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேக் கேர்.